வணக்கம் பண்ணிக்கலாம் ரசிக பெருமக்களை. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நல்லாங்குடியில நடந்த நடுமாட்டு வண்டி வங்கி பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா அரளிங்க அண்ணே, மேலூர் மணி அண்ணே, இன்பு அண்ணே, கேகேபட்டி சிவா அண்ணே, வீரராகபுரம் குப்புசாமி அண்ணே, கோட்டையூர் கணேசன் அண்ணே, இந்த மாதிரி பல சிறந்த சாரதிகள் எல்லாம் ஆடு ஓட்டினாங்க. அங்க அண்ணன் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நண்பன் கோழி பண்ணை அவருடைய கலையை தாங்க ஓட்டினாங்க. அரளிங்க மண்ணும் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் எஸ்பி பட்டினம் எஸ்எம்எம் ரஃபீக் அண்ட் எஸ்ஆர்என் கோ அவர்களுடைய கலையை தாங்க ஓட்டினாங்க. மாவிலங்கவேல் முருகன் அண்ணன் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதவேல் சிவானி அவருடைய கலையை தாங்க ஓட்டினாங்க. வீரராகபுரம் குப்புசாமி அண்ணன் புதுக்கோட்டை மாவட்டம் பட்டமளையம் ஸ்ரீ முத்துக்கருப்பர் ஈச்சங்குடி அம்பல விநாயகர் அவருடைய கலை தாங்க ஓட்டினாங்க. கோட்டையூர் கணேசன் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் எஸ்கே ஆர் மோகன் சாமிக்குமார் அவனியாபுரம் அவருடைய கலை தாங்க ஓட்டினாங்க. பசுபதி என்ன பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பரன் சேர்வை நினைவாகர் ரிதன்யா ஸ்ரீ சாக்கோட்டை சோழ எம்மாள் அவருடைய கலை தாங்க ஓட்டினாங்க. கேட்கப்பட்டி சிவான்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேவாரம் அக்ரிகல்ச்சர் ஈஸ்வரன் கம்பம் வெட்டி முத்தையா பி எஸ் சந்திரன் அவருடைய கலை தாங்க ஓட்டினாங்க. முதல் இடத்தை பிடிப்பதற்கு பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டி சிவாவா, கோட்டையூர் கணேசனா, மேலூர் மணியா, அங்கு சாமியாங்கிறது கடுமையான போராட்டமா இருந்துச்சுங்க. டோல்கேட்ல கடுமையான ஓட்டுங்க. மொத்தம் 20 வண்டிகளில் 3 வண்டிகள் மட்டும் சிறப்பான ஒரு ஓட்டுங்க முதல் பரிசை எடுப்பதற்கு பாத்தீங்கன்னா. நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதல் பரிசை தனக்கேன தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்டம் தேவாரம் அக்ரிகல்ச்சர் ஈஸ்வரன் கம்பம் வெட்டி முத்தையா பி எஸ் சந்திரன் அவருடைய கலைதாங்க. ஓட்டுங்க பாத்தீங்கன்னா கேகேபட்டி சிவானந்த். இரண்டாவது பரிசு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பணன் சேர்வை நினைவாக ரிதன்யா ஸ்ரீ சாக்கோட்டி சோழையம்மாள் அவருடைய கலைதாங்க. மூன்றாவது பரிசு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பட்டமுடையான் ஸ்ரீ முத்துக்கருப்பர் ஈச்சங்குடி அம்பல விநாயகர் அவர்கள் கலைதாங்க.